ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்சே. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேண்ட்ரஃபுக்கான ஈஸி சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை 4 to 5 hours வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 lemon வந்து உள்ளே புளிஞ்சிட்டுக்கோங்க. ஆலோவேராவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆலோவேரா வந்து நேச்சுரலாக கூட எடுத்துக்கலாம், அப்படிலாம் ஜெல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஒன் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 cups of neem leaf வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் எந்த பூச்சி கூட இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கர்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெந்தயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 5 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நான் திரும்பி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை எப்படி வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு உங்களை சீப்பை வச்சு எங்கெங்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருக்கோ ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா அந்த டேண்ட்ரஃப் வந்து அவங்க தலை ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் வந்து லேயர் பை லேயராக நீங்கள் வந்து ஆலோவேரா அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும் போது நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்ல ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் ஆல் ஓவர் ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போது நல்லா ரொம்ப ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இதை வந்து 1/2 hour லீவ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்க்கு அப்புறமாவே செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஹெட் தான் வந்து நம்ம முதல்ல பேஸ் போட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் வாஷ்லேயே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.